அழகண்ண முருகன். பியூட்டிஃபுல் ப்ளூ ஸ்கை. 146 அடி முருகன் சிலை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜன் கிரீன் வேர்ல்ட் யூடியூப் சேனல். என் பேர் ராஜ். புதுசாக யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி என்ன வீடியோன்னா, இது ஒரு குட்டி ட்ராவல் வீடியோங்க. ட்ராவல் வீடியோன்னா, பெங்களூர் எலக்ட்ரானிக் சிட்டியிலிருந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம், தமிழ்நாட்டில் இருக்கிற கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சிறுமங்கலம் அப்படிங்கிற கிராமத்துக்கு போக போகிறோம். திஸ் இஸ் செகண்ட் டைம் நான் பைக்கில் என்னோடய ஹோம் டவுனுக்கு பெங்களூர் எலக்ட்ரானிக் சிட்டியிலேருந்து போகிறேன். ஃபஸ்ட் டைம் நான் ரெக்கார்ட் பண்ணலை, பட் செகண்ட் டைம் இந்த மெமரிஸை, இந்த பியூட்டிஃபுல் மெமரிஸை நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா போகிற வழியில் நிறைய பியூட்டிஃபுல் வியூஸும் பியூட்டிஃபுல் க்ரீனிஷ் வியூஸ் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம எந்த வழியில் போக போகிறோன்னா, ஹொசூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஆத்தூர், சின்ன சேலம், இதாங்க ரூட்டு. டோட்டல் 310 கிலோமீட்டர்ஸ். இந்த ரூட்டில் மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸில் ஹில்ஸ் தாங்க பியூட்டி. சூப்பரான ஹில்ஸு, க்ரீனிஷான ஹில்ஸ் எல்லாம் இந்த ரூட்டில் இருக்குது. வாங்க என்ஜாய் பண்ணலாம் ட்ராவலை. இப்போது நம்ம ஒசூரை தாண்டி கிருஷ்ணகிரி நோக்கி போய்கிட்டே இருக்கோம். போகிற வழியில் வெறும் க்ரீனிஷ் வியூ மட்டும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறதில்ல, அது மட்டும் இல்லாமல் ஒரு புதுசாக கட்டிக்கிட்டு இருக்கிற முருகன் கோயிலையும் விசிட் பண்ண போகிறோம். முருகன் கோயிலில் என்னடா ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா? இருக்குங்க, இந்த முருகன் கோயிலில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. எல்லாருக்கும் தெரியும், மலேசியாவில் 140 அடி ஹைட் உள்ள ஒரு முருகன் சிலை இருக்குது. அதை விட 6 அடி அதிகமாக, 146 அடியில் ஒரு முருகன் சிலையை இந்த ரூட்டில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. வாழப்பாடிக்கு பக்கத்தில் அந்த கோயிலையும் விசிட் பண்ண போகிறோம். மிஸ் பண்ணாமல், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கோ. கடவுள் கொடுத்தது ஒரே ஒரு வாழ்க்கைங்க, அதை வாழணுங்க. எனக்கு இந்த மறுஜென்மத்தெல்லாம் நம்பிக்கையே கிடையாது. சும்மா வேலைக்கு போனோம், சம்பாதிச்சோம், சாப்பிட்டோம், தூங்கணும், மறுநாள் எழுந்திரிச்சோம், வேலைக்கு போனோம், சம்பாதிச்சோம், சாப்பிட்டோம், தூங்கணும், இப்படி ஒரே ருட்டீனான லைஃப்பையே வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்பப்போ இப்படி கொஞ்சம் டைம் கிடைக்கும்போது வெளியே வந்து இந்த மாதிரி பசுமையான பிளேசஸ்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸும் ஒரு நிம்மதியும், மைண்டு ஃப்ரீயாகவும் இருக்கும். ஸோ வாழ்க்கையே வாழுங்க. இந்த பிளேஸ் பாருங்கள், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ரெண்டு சைடும் மலைகள், நடுவில் பஸ்ஸு, காரு, லாரி எல்லாம் போயிட்டுருக்கு. என்னால் இந்த இடத்துல வண்டியை ஃபாஸ்ட்டாக ஓட்டவே முடியல. ஏன்னா என்னோடய கண்கள் வந்து ரோட்டு மலையே இல்லை, பக்கத்தில் இருக்க மலையை தான் ரசிச்சிக்கிட்டு இருக்கு. இந்த ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறோம், பாதி காசை கொண்டு போய் பப்பில் கொட்டுறான், மீதி காசை ஷாப்பிங் மாலில் கொட்டுறான். அதில் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு 100 ரூபாய்க்கு பைக்கில் பெட்ரோல் போட்டு சிட்டியை விட்டு கொஞ்சம் அவுட்டர் வந்து பாருங்கள். இந்த மாதிரி மலைகள்லாம் வியூ வேறு லெவலில் இருக்கும். புது விதமான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்குலாம் கிடைக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் கொஞ்சம் வாழ்ந்து பாருங்கள். பப்பு, பார்க்கு, பீச்சு இது மட்டுமே வாழ்க்கை நினச்சிட்டு இருந்தீங்கன்னா லைஃப் சீக்கிரம் முடிஞ்சு போயிடும். ஒரு லைஃப் தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. சிட்டியை விட்டு கொஞ்சம் அவுட்டர் வந்தீங்கன்னா இந்த ஃபார்மர்ஸ்லாம் நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டை எப்படி கல்டிவேட் பண்ணுறாங்க, அவங்களாம் எப்படி எந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க, அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் அவங்க கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களாம் ஃபுட்டு வேஸ்ட் பண்ணவே மாட்டீங்க. நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் கிருஷ்ணகிரியை ரீச் பண்ணிட்டோம். நம்ம இப்போ க்ளோஸ் டு கிருஷ்ணகிரி டோல்கேட். நெக்ஸ்ட் வந்து தருமபுரி. வாங்க போகலாம். பெட்ரோல் போடணும், பெட்ரோல் போட்டு வாங்க, கண்டினியூ பண்ணலாம். பெட்ரோல் போட்டாச்சு, பெட்ரோல் போட்டு நான் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒரு டீ பிரேக் போடலான்னு இருக்கேன். இப்போ தான் ஒரு 70-80 கிலோமீட்டர்ஸ் தாண்டி வந்துக்கிட்டு இருக்கேன். ஒரு 100th கிலோமீட்டரில் பிரேக் போட்டால் நல்லாயிருக்கும், வண்டிக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன். வாவ், இந்த பிளேஸை பாருங்கள், செமையாக இருக்குது. தூரத்தில் தெரிகிற ஒரு மலை, ஆனால் ரோட்லேருந்து மலை வரைக்கும் ஃபுல்லாக க்ரீனிஷ், செம. நம்ம இப்போ கிருஷ்ணகிரியை தாண்டி சேலம் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். அதாவது தருமபுரியை தாண்டி தொப்பூர்னு ஒரு ஊர் இருக்குங்க. தொப்பூர் பக்கமாக தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். வெரி டேஞ்சரஸ் பிளேஸுங்க இது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது இந்த இடத்துல நிறைய ஆக்சிடெண்ட் ஆகும். நிறைய ஆக்சிடெண்ட்னால் சம்டைம்ஸ் டெய்லி கூட ஆக்சிடெண்ட்டுகள் நடக்கும். ஆனால் இங்கே ஆக்சிடெண்ட் நடக்கிறதுக்கான காரணம் யாருக்கும் தெரியல,
இங்கே கேமராக்கள் கூட இல்லை கண்டுபிடிக்கிறதுக்கு. பட் நிறைய பேரோட நம்பிக்கை என்னன்னா, இங்கே நிறைய பேய்கள் நடமாடுது, ஆவிகள் நடமாடுது. ஸோ அது வந்து டிரைவரை டைவெர்ட் பண்ணி ஆக்சிடெண்ட்டை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்னோட நம்பிக்கை என்னவா இருக்கும்னா, இங்கே இருக்க மலைகள்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ டிரைவர் வந்து டிரைவ் பண்ணுறதை விட்டுட்டு, ரோட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதை விட்டுட்டு இந்த அழகை ரசிக்க ஆரம்பிச்சிடுறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் போய் எங்கேயாவது முட்டிடுறாங்க. அதான் என்னோட நம்பிக்கையாக இருக்குது. பட் மேபி இருக்கலாம், நம்மளையும் தாண்டி ஏதாவது சக்திகள், பேய்கள், ஆவிகள் இருக்கலாம், டைவெர்ட் பண்ணலாம், அதனால் கூட ஆக்சிடெண்ட்டுகள் ஏற்படலாம். பட் தெரியல. நம்ம இப்போ ஆக்சிடென்ட் ஜோனை தாண்டி போய்கிட்டு இருக்கோம், நமக்கு எதுவும் ஆகலை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பேய் பிசாசுகள்லாம் கிடையாதுன்னு தான் நான் நம்புகிறேன். சரி, அதை விடுங்க. இப்போ நம்ம வந்து இயற்கையை ரசிக்க ஆரம்பிப்போம். தூரத்தில் ஒரு மலை தெரியுதுங்களா, அந்த மலை என்னோடய ஃபேவரட் மலை. எப்போ இந்த ரூட்டை நான் கிராஸ் பண்ணாலும், சீட்டில் பஸ்ஸில் கூட உள்ளே உட்காந்துருந்தா கூட விண்டோ வழியாக எட்டி இந்த அழகை ரசிப்பேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச பிளேஸ் இது. ஏன்னா இந்த மலை கொஞ்சம் ஹைட்டாக ரொம்ப க்ளோஸாக ரோட்டுக்கு இருக்கும். ஸோ அதனால் ட்ரெயினில் வந்தாலும் பஸ்ஸில் வந்தாலும் இந்த மலையை பார்க்க முடியும். எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு பிளேஸு. இந்த இடத்துல நான் எனக்கு ஸ்லோ பண்ணி பார்த்துட்டு போகணும்னு தோணுச்சு. அதனால தான் இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லோவாக போய்கிட்டிருக்கேன். என்ஜாய் த பிளேஸ். நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு சேலம் வந்துட்டோம். கொஞ்சம் பசியாக இருக்குது, சாப்பிடணும்னு தோணுது, ஆனால் எங்கே நிறுத்தி சாப்பிட்றதுன்னு தெரியல. எனக்கு வந்து சேலம் தாண்டி சாப்பிடலான்னு தோணுது, பார்க்கலாம். ரொம்ப பசிக்குது. சேலம் தாண்டி சாப்பிட்றதுக்காக ஒரு இடத்துல நிறுத்தியிருக்கோம். இங்கே ஹோட்டல் நேம் வந்து உழவன் உணவகம். பேரே சூப்பராக இருக்குங்க. பக்கத்தில் ஒரு மலைக்கு பக்கத்தில் இந்த ஹோட்டல் இருக்குது. சாப்பிட்டு பார்த்தோம், சாப்பாடு வேறு லெவலில் இருக்குது. சாப்பிட்டு கிளம்பணும். கிளம்புன உடனே மழை வந்துருச்சு. ஸோ பக்கத்தில் ஒரு இடத்துல நிறுத்திட்டோம். ஸோ மழை நிற்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். என்ஜாய் த ரைன். மலேசியாவில் இருக்க மிகப்பெரிய முருகன் சிலை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனுடைய ஹைட்டு 140 அடி, 140 ஃபீட்டு. பட் அதையே மிஞ்சிற அளவுக்கு சேலம் மாவட்டம் வாழப்பாடி பக்கத்தில் புத்திரகவுண்டம் பாளையன்ற ஊரில் 146 அடி ஹைட்டில் ஒரு முருகன் சிலை கட்டிகிட்டு இருக்காங்க. அதுதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. வாங்க கிட்ட போய் பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டுக்கே மிகப்பெரிய பெருமை, 146 அடியில் ஒரு முருகன் சிலை இங்கே இருக்கிறது. மலேசியாவில் கட்டின அதே வேலையாட்கள் தான் இங்கேயும் இந்த சிலையை கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற சிலையை தான் மாதிரியாக வச்சு இதே மாதிரி இந்த பெரிய சிலையை கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நினச்சி பாருங்கள், இவ்வளோ அழகாக முருகன் சிலை இவ்வளோ பெருசாக இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்களே கொஞ்சம் நினச்சி பாருங்கள். வேறு லெவல். தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை இது. பாருங்க எவ்வளோ பெரிய சிலை. வாவ், கேமராவிலேயே கவர் ஆகல, செம ஹைட்டு. பட் ஃபேஸ் தெரியல, கேமராவில் ரெக்கார்ட் ஆகல ஃபேஸு. பட் நாங்கள் இங்கிருந்து பார்க்கும்போது ஓரளவுக்கு தெரியுது ஃபேஸு. கோவில் கூட ரொம்ப சின்னதாக தான் கட்டிகிட்டு இருக்காங்க. பட் சிலை ரொம்ப பெருசாக இருக்குது. கண்டிப்பாக ஓப்பன் பண்ணும்போது வரணும், அதாவது கும்பாபிஷேகம் பண்ணும்போது இந்த கோவிலுக்கு வரணும். சிலை எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்கணும். சிலையோட பேக்ரவுண்ட் அதை விட வேறு லெவலாக இருக்குது. பாருங்கள், ப்ளூ கலரில் இருக்குங்க ஸ்கை. அந்த ப்ளூ கலர் ஸ்கையோட ஷேடோ அந்த ஹில்ஸ் மேலே பட்டு அந்த மலை கூட ப்ளூ கலரில் தான் இருக்குது. செம்ம அழகாக இருக்குது. ஸோ அந்த ப்ளூ கலர், வானத்தோட ப்ளூ கலர், மலையோட க்ரீன் கலர், சன் செட் ஆகிட்டு இருக்கு இப்போது. ஸோ அதனுடைய அந்த ரெட் கலந்த எல்லோ கலந்த கலர் இது மிக்ஸ் ஆகி இந்த வியூ ஒரு செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. இந்த பிளேஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வேர்ட்ஸே கிடையாது. ஆல்மோஸ்ட் நாங்கள் எங்கள் ஊரை நெருங்கிட்டோம்.
வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. ஸோ இதோட இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக முழுசாக வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்கவே மறக்காதீங்க. ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். சி யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.